ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்றைக்கி ஃபலூடா பண்ண போகிறோம். சம்மரில் சில்லுன்னு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஐட்டம். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. ஃபஸ்ட்டு பாசந்தி ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கிளாஸ் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் கெட்டியானதும் லாஸ்ட்டில் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. அவ்வளோதாங்க பாசந்தி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வச்சுருங்க. இது காய்ச்சின பால் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த ரோஸ் எசன்ஸை 2 டிராப் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுருங்க. இது ஒன்றும் இல்லைங்க, சுகர் சிரப்பு. 4 டீஸ்பூன் சுகரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். ரோஸ் எசன்ஸை 1-2 டிராப்ஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக நம்ம தனியாக கடையில் ரோஸ் சிரப்பு வாங்க தேவையில்லைங்க, நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். இதையும் சைடில் வச்சுருங்க. இது ரைஸ் சேமியா. ரைஸ் சேமியா தாங்க ஃபலூடாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக சுடுதண்ணியில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இந்த சேமியாவை வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை சைடில் வச்சுருங்க. முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் சட்டியில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இதையும் சைடில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பால் காய்ச்சணும் இல்லைங்களா, அதனுடைய பாசந்தி. இது சப்ஜா சீடுங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் கடையிலையும் கிடைக்கும். இது 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊறிடும். இந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் ரைஸ் சேமியா. சப்ஜா சீட் 2 டீஸ்பூன். பாசந்தி 2 டீஸ்பூன். வறுத்து வச்ச முந்திரி பருப்பு. அடுத்து ரோஸ் மில்க். திரும்பவும் 1/2 டீஸ்பூன் சப்ஜா சீடு. லாஸ்டில் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் மேலே ரோஸ் சிரப்பும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃபலூடா ரெடி. பாசந்தி எல்லாம் ஆட் பண்ணதுனால டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.